வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய வகையான நைவேத்தியங்கள் இருக்கு. அதுல சில நைவேத்தியங்களை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவல் பாயசம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்டியான கோதுமை ஸ்வீட் அப்பம், மூணாவதாக கார பலகாரங்கள் ஒரு நாலு வகை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க, ஒன்று ஒன்று எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு அவல் பாயசம். தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு, அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக ரெண்டு கப்பு. நான் வந்து லேஸ் அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க. கெட்டி அவல் எடுக்கிறதா இருந்தால் அரை கப் எடுத்துக்கிட்டால் போகும். ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், துருவின வெல்லம் நான் அரை கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய், ஒரு இருபது முந்திரி பருப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இந்த வெண்ணெயை நம்ம ஒரு வாணலியில் எடுத்து ஹீட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை கோல்டனாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த முந்திரி பருப்பு கோல்டன் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெயில் வந்து நம்ம வறுக்கும் பொழுது ரொம்ப பியூரா நல்ல அருமையான வாசனையோடு இருக்கும். ஏன்னா அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் காய்ச்சின மாதிரி ஆச்சு. அதனால் நீங்கள் வந்து வெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த பாயசம். ஸோ இப்போ இதே வாணலியில் பாக்கி இந்த நெய் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அவலை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அவல் வந்து நல்லா வறுபடணும், ஒரு மாதிரி உங்களுக்கு பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து இந்த பால் ஊற்றி இதை வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே வறுப்போம். ஸோ இப்போ அவலை வந்து பாக்கி இருந்த அந்த வெண்ணெயில் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின்னு அந்த நெய் அதிலே தானாகவே காய்ச்சிருக்கும் இல்லையா, அதில் வந்து வறுத்தாச்சு. இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அடுப்பு பற்ற இருக்கும்போதே நீங்கள் வந்து பால் விட வேண்டாம், கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பால் ப்ளஸ் தண்ணி கலந்த கலவையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் வேக விடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு அவல் வந்து இது எல்லாத்தையும் உறிஞ்சு கொஞ்சம் கெட்டியாக வரணும். ஸோ இது பாட்டுக்கு வேகட்டும், நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வெல்லம் அதில் வந்து ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுட்டு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடுபடுத்தி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாலில் நம்ம அவலை வேக வச்சோம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பால் வந்து எல்லாத்தையுமே அவல் உறிஞ்சாச்சு, நல்லாவும் வெந்துருச்சு, மசிய வெந்தாச்சு. உங்களுக்கு முழுசு முழுசாக ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் நல்லாவே வெந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இப்போ என்ன பண்ணிவிடுவோம், நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொடிச்சு வச்சுருந்த வெல்லத்தை ஏலக்காயோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஹீட் பண்ணி. இப்போ அதை வடிகட்டி விட்டுடலாம். ஏலக்காய் வந்து உங்களுக்கு வாசனையோடு இருக்கும், இல்லை நீங்கள் பொடியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பொடியாக போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அவல் பாயசத்தை வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதை வந்து லைட்டாக ஒரு கொதிவிடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், நான் வந்து ரொம்ப நீர்க்க பண்ணல, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதுவும் லைட்டாக ஒரு கொதி வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை நிறுத்திடலாம். நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை போட்டுடலாம். ஸோ அவல் பாயசம் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான ஸ்வீட் கோதுமை அப்பம். கோதுமை மாவு ஒரு கப்பு, வெல்லம் நல்லா பொடிச்சது அரை கப்பு, ஒரு நாலஞ்சு ஏலக்காய், ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா. இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அரை கப்பு வெல்லத்தில் பாதி தண்ணியை விட்டு ஹீட் பண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஏலக்காவை லைட்டாக பொடிச்சு வச்சுக்கலாம். வெல்லத்தை வந்து சூடாக அப்படியே கரைச்சாச்சு, இது நல்லா ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ அப்படியே இதை வந்து வடிகட்டிடலாம், மாவில் டைரெக்டாக அப்படியே வடிகட்டிடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மணல் இருக்கும் நர நரன்னு. அது போக இப்போ வந்து ஒரு இளம் சூடாக இருக்குது. இதுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த சமையல் சோடா இருக்குல்ல அதுலேயுமே நீங்கள் வந்து சூடாக வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக சேர்த்தா தான் அது நல்லா கரையும். இதில் தண்ணியில் சேர்த்தாலும் சரி, இந்த வெள்ளை கரைசலில் சேர்த்தாலும் சரி, கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த கொஞ்சம் வெள்ளை கரைசலை இந்த சோடாப்பில் சேர்த்துக்கிறேன், சேர்த்து கரைச்சிக்கலாம். அதை
இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ அதில் வந்து நல்லா அந்த கோதுமை மாவை வெள்ளை கரைசலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நான் கன்சிஸ்டன்சி நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திக்கான பேட்டர், இப்போ பஜ்ஜி மாவெல்லாம் கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து இது இந்த அளவுக்கு நமக்கு பத்தலை, பாக்கி கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. எடுத்தோடனே ஃபுல்லாக விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கரைச்சிக்கலாம். ஸோ நல்ல திக்கான பேட்டர் வர வரைக்கும் தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு, எப்போ நாம் அந்த அப்பத்தை வந்து எண்ணெயில் குத்த போகிறோமோ அந்த டயத்துக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சோடா உப்பை சேர்த்தா போகிறோம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 2-3 நிமிஷம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ஃபைனலாக சோடா உப்பு சேர்த்து அந்த கரைசலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எண்ணெயில் வந்து அப்படியே பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்கான இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்வீட்டை வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம குழி பணியாரத்தில் விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்வீட்டை பற்றி பிரச்சனை இல்லை. எண்ணெயில் விடும்போது கரெக்டான அளவுக்கு ஸ்வீட் இல்லை அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து எண்ணெயோடைய அளவை வந்து பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டா திருப்பி நமக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ நல்லா அந்த மாவுடைய ஓரங்களை வந்து நல்லா வழிச்சுட்டு அப்படியே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பமாக குத்தி எடுத்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியில் வந்து அப்படியே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே லைட்டாக கோல்டன் ஆகட்டும், ஆனோடனே இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ஆகிடுச்சு, பபிள்ஸும் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையுமே போட்டு எடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட வந்து மாவை கரைச்சி ஊற வைக்க ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். இதை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான டேஸ்டியான அப்பம் ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது 4 வகையான கார பலகாரங்கள். அதில் தேன்குழல், முள்ளு முறுக்கு, ஓட்டு பக்கோடா, 4வதாக பார்க்க போகிறது தட்டை. ஆல்ரெடி வந்து அரிசி மாவு ரெடியாக தான் இருக்குது, அது கடையில் வாங்கின மாவு தான். அதே மாதிரி கடலை மாவும் ரெடியாக இருக்குது, அதுவும் கடையில் வாங்கினது தான். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, உளுத்த மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் ரெடி பண்ணணும். எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உளுந்த மாவு, எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, எல்லா பலகாரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சால் போகிறோம் நமக்கு. ஸோ அப்போ நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 1/2 கப், நியர்லி 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட்டு உளுந்த வாணலியில் போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு, ரொம்ப சிவக்க விட்டுற வேண்டாம், வாசனை வர அளவுக்கு நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்ப்போம். உளுந்த வந்து நிறம் மாறாம நல்ல வாசனை வர வரைக்கும், இன்னும் சொல்ல போனா அது நல்ல சூடு காமிச்சு எடுத்தாச்சு, இது வந்து அப்படியே ஆறட்டும். அதே வாணலியில இப்ப வந்து பொட்டுக்கடலைய வந்து நான் சூடு காமிச்சிட்டு இருக்கேன். வறுக்கிறது வேற, சூடு காமிக்கிறது வேற. இப்ப வந்து அந்த கொஞ்சம் லைட்டா அதாவது மாய்ச்சல் இருந்தது அப்படின்னா அதை போயிடும், நமக்கு பொடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பொட்டுக்கடலையும் நிறுத்திட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு இப்ப என்ன பண்ணிடுவோம், உளுந்த தனியா பொடிச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலைய தனியா பொடிச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரைச்சு ரெடியாக்கியாச்சு. உளுத்த மாவு, இது பொட்டுக்கடலை மாவு. அதே மாதிரி நான் கடையில் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே ரெடியாக இருக்கு. அது போக எள், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், காரப்பொடி, வெண்ணெய். வெண்ணெயெல்லாம் நீங்கள் வந்து பஷ்ணம் செய்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் வந்து இலகும். அதே மாதிரி தட்டைக்கு கடலை பருப்பு ஊற வச்சுருக்குறது. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ முதல்ல நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்குழல், அதாவது உளுத்த மாவும் அரிசி மாவும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முறுக்கு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணிடலாம், கிட்டத்தட்ட நான் வந்து கம்மியாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு
இல்லைனா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வீசம்படியும் அது போடுறதுக்கு பேசினும் ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு கப்புக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 100 கிராம் கப்பு, அதில் 2 அளந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ 8 பங்கு அரிசி மாவுக்கு 1 பங்கு உளுத்த மாவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 25 கிராம் அளவுக்கு உளுத்த மாவு. ஸோ 8 பங்கு அரிசி மாவுக்கு 1 பங்கு உளுத்த மாவு, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட பெருங்காயம், அதே மாதிரி உப்பு, வேறு எதுவும் இதில் நம்ம போட போகிறது கிடையாது. ஸோ பெருங்காயம் கொஞ்சம் அப்படியே தூவிக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வெண்ணெய், வெண்ணெய் எப்போதுமே கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து வாயில் கரையிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாவை வந்து பிசைஞ்சுக்குவோம் முதல்ல தேன் குழலுக்கு. ஸோ மாவு பிசைஞ்சாச்சு, மாவு பிசைஞ்சவுடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாவு பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்பில் எண்ணெயும் வச்சிடலாம், நம்ம பிசையறதுக்குள்ளே அது காஞ்சிரும். இப்போ நம்ம வந்து அந்த முறுக்கு அச்சில் இந்த மாவு வந்து டம்ப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, தேன் குழலுக்கான அச்சு போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கேப்பில். ஸோ இதில் வந்து மாவு வச்சுருவோம், வச்சுட்டு புளியறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். முறுக்கை இந்த மாதிரி ஒரு தட்டில் புழிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே இதில் எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒரு ஒரு அட்டை டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு 2-3 முறுக்கை வந்து போட முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு முறுக்கை போட்டுட்டு நீங்கள் அடுத்ததை புழிஞ்சிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முறுக்கு வந்து வெந்திருக்கும், நீங்கள் உடனே அடுத்த முறுக்கை போடும்பொழுது நமக்கு ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். முதல் ஈடு தேன் குழல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வெந்தாச்சு, அந்த பபிள்ஸும் அடங்கிடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்து நம்ம வந்து அந்த வலை கூடையில் போட்டுருவோம். அடுத்த ஈடு புழிஞ்சு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம முள்ளு முறுக்கு, அதுக்கு தேவையான மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் பக்கத்துலேயே சிம்மில் வந்து இந்த அடுப்பை வச்சுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிசைஞ்சிருக்கிற மாவோட அளவுக்கு இந்த சைஸ் தேன் குழல் வந்து ஒரு 7 அல்லது 8 முறுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து டக்குன்னு அதை போட்டு எடுத்துருவோம். 2வது ஈடு தேன் குழலை எடுத்தாச்சு. நான் அதே பேசின்லேயே முள்ளு முறுக்குக்கான மாவையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன அளவு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் புட்டுக்கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. எள்ளும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணெய் வந்து அதே மாதிரியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து இதையும் பிசைஞ்சிடலாம். இப்போ முள்ளு முறுக்குக்கான மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி முறுக்கு அச்சில் முள்ளு முறுக்கோட அச்சை போட்டாச்சு. இப்போ இதில் இந்த மாவை ஸ்டஃப் பண்ணி நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் முறுக்கு வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா அதே இது தான், எதுவும் க்ளீன் பண்ணல, ஏற்கனவே நம்ம வந்து தேன் குழல் போட்டால் அதே இது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நம்ம உடனே செய்கிறோம், மாவு வந்து அதுக்குள்ளே காயாது. இப்போ அடுத்த முள்ளு முறுக்கை போட்டுருவோம். முள்ளு முறுக்கை ரெடியாக இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதையும் போட்டு எடுத்துருவோம். முள்ளு முறுக்கு நல்லா நீங்கள் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த கடைசி ஈடு போடும்போது நம்ம ஓட்டு பக்கோடாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். முள்ளு முறுக்கு கடைசி ஈடு போட்டாச்சு. ஸோ நாம் எடுத்த அளவுக்கு கரெக்டாக 6 முறுக்கு அளவுக்கு நம்ம கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம அடுத்து ஓட்டு பக்கோடாவுக்கு ரெடி பண்ணலாம். இந்த கடைசி ஈடு வேகும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேவையான அளவுக்கு மாவை வந்து ரெடியாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளுடைய அந்த அழகு கரெக்டாக தெரியும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ரொம்ப அழுத்தமாக மாவு பிசையாமல் கொஞ்சம் தளர்வாக பிசையணும், அப்போ தான் அந்த முள் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ இதையும் நம்ம வந்து எப்போதும் போல பிசைஞ்செடுத்துருவோம். ஓட்டு பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் மசாலாவாக நல்லா இருக்கும்.
அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் காரப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு பிடிச்சிருந்தா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்ப இந்த முறுக்கு அச்சுல ஓட்டு பக்கோடக்கான கண்ணை வந்து போட்டாச்சு. இப்ப அதுல மாவை ஸ்டஃப் பண்ணி புளிய ஆரம்பிச்சிருவோம். கடைசி ஈடு ரெடி ஆயிடுச்சு. சோ அதையும் எடுத்து வச்சிருவோம். நல்ல செம டேஸ்டியான வாசனையான கமகமான இருக்கக்கூடிய ஓட்டு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் குவான்டிட்டி. நமக்கு வந்து ஒரு இதுல சம்பளத்துல எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் தான் வரும். சோ இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு ஓட்டு பக்கோடா நான் எடுத்திருந்த அளவுக்கு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் தட்டைக்கு மாவு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப என்னென்ன அளவுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அப்படின்னா அதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுத்த மாவு கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போட வேண்டாம். அதுதான் தட்டைக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். சோ 1 கப் அரிசி மாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, கொஞ்சம் எள்ளு, தேவையான அளவுக்கு வெண்ணெய் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஊற வச்சிருக்க கூடிய அந்த கடலை பருப்பை இதுல சேர்த்துப்போம். சோ கடலை பருப்புல கொஞ்சம் வந்து நமக்கு தண்ணி இருக்கும். ரொம்ப வடிச்சிட்டுலாம் போட வேண்டியது இல்லை, ஏன்னா நான் என்ன பிசைய ஆரம்பிக்கல. ஸோ அதனால என்னுடைய கையால நான் வந்து ஒரு 2 கை போட்டுக்கிறேன். அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்ச மாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உருண்டையா உருட்டி வச்சாச்சு. இப்ப அது வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். நீங்க வாழை இலை கிடைக்கல அப்படின்னா நார்மலான பாலித்தீன் ஷீட்டும் வச்சுக்கலாம். இதை வந்து இப்ப தட்டையா தட்டிடுவோம். இப்ப உங்களுக்கு வந்து எண்ணெய் தொட்டு தட்டும் பொழுது இன்னும் சூப்பரா இருக்கும். அது போக நம்ம வந்து வெண்ணையும் சேர்த்து மாவு பசைஞ்சிருக்கோம். சோ ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பமா இருந்தது அப்படின்னா நீங்க கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுல. சோ அந்த மாதிரி நல்லா தட்டி ரொம்ப வந்து நீங்க மெல்லிசா தட்ட வேண்டாம். கடலைப்பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மெல்லிசா தட்டினா அந்த பருப்பு இப்பயே வெளியில வந்துடும். அதனால ஓரளவுக்கு மெல்லிசா தட்டிட்டு அதை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் வந்து உங்களுக்கு மீடியம் ஃபிளேம்ல தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். சோ அதை எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு வாழை இலையில இருந்து சூப்பரா வந்துடும். அப்படியே போட்டுருங்க. சோ இதே மாதிரியே தட்டை தட்டி போட்டுருவோம். கடைசி ஈடு தட்டையும் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சோ நல்லா உங்களுக்கு பெரிய பெரிய தட்டையாவே நான் தட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க தட்டிக்கலாம். இப்ப அருமையா 4 வகையான கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்களும் ரெடி ஆயிடுச்சு. சோ இதுல தட்டை போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா தேன்குழல், முழு முறுக்கு, இதுல வந்து ஓலை பக்கோடா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த எல்லா வகையான ரெசிபிஸையும் நைவேத்தியங்களாக செஞ்சு நம்ம வந்து கிருஷ்ணனை கும்பிடுவோம். எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.